ஒருவின் குருவாகிய சமாதிகாரியவனின் பாடம் படித்து ஒரு மகன் குருவாகிய ராமானந்த சாமியின் பாடம் படித்து சமாதி சாமியோடுகளின் 57வது குருபூஜா விழா என்று அறிந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி விரிவாக முன்னாள் பேசியவர்கள் எல்லாம் பேசியிருக்கார்கள். சாமி அவர்களை நான் நேரில் பார்க்கும் பாக்கியம் பெற்றவன் அல்ல, ஆனால் எனக்கு மிக வலுவான ஒரு காலத்தை சமாதி சாமிகளுக்கும் எனக்கும் ஏற்படுத்தியது நம்ம தயாநிதி சரவணானந்த சாமி. நான் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சாமியுடைய சத்தியகால கோட்டத்துக்கு வருவது வழக்கம். கூட்டம் 6 மணி ஆரம்பிக்கும் என்றால் நான் 5 மணிக்கே வந்துவிடுவேன். இந்த 1 மணி நேரம் வந்து சாமி ஒன்று என்கிட்ட பேசுவார். அதுல சபாபதி சாமிகளை பற்றிய வலுவான செய்திகள் கூறிய சில செய்திகளை இங்கே உங்கள் முன் வைக்கிறேன். சபாபதி சாமிகள் இவங்க சொன்ன மாதிரி ரஷ்ய பிரம்மச்சாரி நகராஜரை வச்சு திண்டுக்கல் மாநகரில் பணம் அனுப்புவாரு அப்படின்னு இங்க சொன்னார். அதுல அடுத்த நிலைக்கு நம்ம திண்டுக்கல் சாமி அவங்ககிட்ட சித்திரும் அவர்கள் திருநெல்வேலி சபாபதி சாமியின் பக்கம் திருப்பி அருப்பாவில் இருக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த விஷயங்களை கொடுத்து இன்னொன்று வந்து ராமாந்திரையா ரெடி பண்ணிக்கோங்க. இதில் ஒரு புதிய பார்வை வேணும். ஏன்னா திண்டுக்கல் சாமி என்ன சொல்லியிருக்காருன்னா வல்லப்பெருமான் மீண்டும் வருவார், வல்லப்பெருமான் நான் மீண்டும் வரையும் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அதை திண்டுக்கல் சாமியை வழிமொழிஞ்சிருக்காரு என்பதற்கு முழு முதல் சான்று என்னன்னா சாமி எழுதியிருக்கிறாங்க வல்லப்பெருமான் வருவாரு. அப்ப அவர் மட்டும் வரமாட்டாரு, அவர் கூட மற்ற மதத்தில் இருக்க பெரிய மகான்கள் இயேசு வெள்ளமலையர் அந்த மகான்கள் வருவாங்க. அதோட இந்த முத்தேக சித்தியில் புதிதாக தேர்வு பெற்றவர்கள் வல்லற்கர்மா நெருங்கி வெற்றி பெற்றவர்களும் அவரோட வருவார் அப்படின்னு இருக்கல. அதுல நானும் இருப்பேன் செய்திருக்கிறார். ஆக திண்டுக்கல் சாமி நகரத்தில் உள்ளப்பட்ட அங்க சித்திரகாட்ட உடல் மறுத்திருக்காரு எல்லாத்துக்கும் வரையும் சொன்னார் பெருமான். இவரு உலகத்துல தன்னை ஒரு சில மகான்கள் அவருடைய காரணம் நம்ம அதை கண்டுபிடிக்க முடியாது. அவங்க உள்ள இருப்பாங்க, வெளியே இருப்பாங்க, எங்கே இருப்பாங்க என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். தெரிஞ்சிருக்காங்க பல சித்தர்களா இருப்பாங்க, அவங்க எடுத்துட்டு போயிருவாங்க. தஞ்சாவூர் கோட்டை ஒருத்தர் வருவார், ஒருத்தர் லட்சுமி சித்தர் சாமி அந்த பொள்ளாச்சி மாநில வருவார். அவரு சித்தியானப்ப அந்த பேர் இன்னைக்கு வரவேன் ஒருத்தர் சொன்னாங்க, அந்த பேர் சொன்னாங்க, அவங்களாம் எழுந்திரிச்சு போயிருவாங்க அப்படின்னா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நமக்கு தொடர்ந்து வழிகாட்டக்கூடிய பெரிய குருமார்கள் 3 பேர் நமக்கு பக்கபலமா இருக்கிறாங்க, நாம் மறந்து விட கூடாது. ஒன்று வல்லப்பெருமான், 2வது சபாபதி சாமியும், 3வது ஏகாபராதர் இந்திய சரவணானந்த சாமி. ஆகவே அவர்களுடைய உத்வேகம் நம்மளை முக்கிய சித்தி பெறுவதற்கு நம்மளை வழிநடத்தி சென்றது. இன்று நாம் இங்கே மயக்க பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கிறோம்னா அவர் காட்டிய வழி. நான் பேச மறுத்தபோது அவரையும் தெரிய விடுகிற என்னை பேச வற்புறுத்தினார் சாமி. அப்படிலாம் இங்கே பேச தெரியாது. ஏன்னா இங்க கேட்கவங்க வெளியே போய் அதை சொல்லணும்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த தரவு விஷயம் இருக்க இந்த விஷயத்த போய் மக்கள்கிட்ட வேற இங்க கேட்டவங்களுக்கு அது யாருக்கும் தெரியாது. இப்ப எப்படி உத்தேக சித்தி வல்லப்பெருமான பத்தி யாருக்கும் தெரியலையோ திண்டுக்கல் சாமி வந்து சாமிக்கு சொல்லியிருக்க திண்டுக்கல் சாமி வழியாக நமக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியல. ஏன்னா நேரடி அனுபவம் பெற்ற மகான்கள் மூலமே இவர்களை தெரிந்து கொள்ள முடியும் என்பதனால் தொடர்ந்து நாம் அதற்கு பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் ஐஸ்வர் பிரம்மச்சாரியா இருந்தார்கள், நாம் என்ன செய்ய வேண்டும், நாம பார்த்து செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கிறேன். அப்படின்னு கேட்கக்கூடாது. ஒரு 50-60 வயசுக்கு அவங்க அதை பிராக்டிஸ் பண்ண முயற்சி பண்ணோம், அவ்வளவுதான். நம்ம கடமைகள் முடித்த பிறகு என்ன இல்லாதமானக்கான நியாயத்துல ஐயா இருக்காரு, வரவேறு வல்லல் எழுதியிருக்காரு, இல்லாதமானக்கான நியாயம் தெளிவாக இருக்காரு. எதிரே வாடன் பாஸ் கொண்டு சொல்லுங்க. ஏன்னா இது பாருங்க, ஐயப்பன் பெண்களே அலோ பண்றாங்க சட்டப்படி வந்துச்சு. ஏன்னா அந்த டெஸ்ட் பாஸ் பண்ணணும், அளவுக்கு போய் தான் நம்ம வெற்றி பெறணும். அதை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு இன்று நிறையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் இந்த சின்ன தலைவர் விஷயங்கள் கலாச்சார சிறையில் வந்திருக்கிறதோ
அதுபோல் ஆன்மீகம் மகான்களும் ஒரு பக்கம் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை யாரும் தடுக்க முடியாது. அதனால் நாம் அந்த விஷயங்களில் நம் கவனத்தை செலுத்தி நாம் மேன்மை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சபாபதி சாமி என்கிறவங்க மிகப்பெரியவங்க. இப்ப இந்த ராமலிங்கம் பிரதேச அவங்க குடும்பத்துக்கு என்ன பெரிய வாய்ப்புனா இதெல்லாம் யாரும் கிடைக்காது. தொடர்ந்து மூணு ஜாதிகள் மூணு ஜாதிகள் எப்படி மூணு ஜாதிகள் சொல்றேன்னு கேட்டீங்களா? ராமலிங்க சாமி நான் எப்படி வந்தா தெரியுமா? சத்தியகாலருக்கு வந்து போயிருக்காருங்க. இதையே சாமியா என்ன சொன்ன அஞ்சு மணிக்கு அப்பாட்டு விளையாண்டால ஒட்டு உட்காந்துருப்பாரு. அப்ப ஒன்று ஒன்றா பேசிட்டு இருப்போம். நான் உட்காந்து அவர் சொல்றது கேட்டுக்கொண்டிருப்போம். அதாவது பதிலே சார் அவர் சொன்னாரு, இங்க ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை தென்னு வல்லலாரி வந்து போயிட்டு இருந்தாரு சத்தியகாலம் கொடுத்துட்டு. அப்புறம் சொன்னாரு ஒவ்வொரு ஆண்டும் வர ஆரம்பித்தார். இதெல்லாம் சும்மா வந்து கற்பனையா சொல்ல விஷயம் இல்ல, சாதாரண விஷயம் இல்ல. ஏன்னா அவர்களுக்கு முதல் முறை வல்லடன் சத்தியான போட்டோம். இந்த ஆயிரம் முறையில் வந்திருக்கிறோம். ஆனா அந்த அருள் வளம் அங்க இருக்கிறதுங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அது ஒரு மிகப்பெரிய குரு 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 பீடம் குரு குலமாக நம்ம செயல்படுத்தணும். அதை நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து பெற்று நம்ம எல்லாரும் மேல்நிலை பெறணும் கேட்டுக்கொண்டு ஆய்வுகளுக்கு நன்றி. நடுவில் இருக்கவரா? அவரு காய்ச்சல் சொன்னாங்க யாரோ? அவர் பையனுக்கு இந்த இடத்துக்கு வாட்ச் பண்ணி பெரிய மீச. அதாவது இது வந்து ஒரு மாதிரி ட்ரிக்கான கேமராங்க. மீச சிறுசா இருந்தா பெருசு பண்ணிக்கிறோம். ஸ்பெஷல் எடுக்க சொல்றார் வந்து. போலாம் பட் சொல்லிட்டீங்களா அவர் ஐயா? ஆமாம் அவர்கிட்ட சொல்லுங்க ஐயா. வணக்கம், நாங்கள் விடைபெறோம் ஐயா. நன்றி நன்றி.